ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெலி டிஸ்டிக் டேய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கையோட டிசைன் தான் பார்க்க போகிறீங்க இந்த சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இது வந்து ஒரு பட்டுப்பாடைக்காக கையை வந்து டிசைன் பண்ணுறேன் நீங்கள் ப்ளவுஸுக்குமே இதே மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து தைக்கணும் நான் வந்து அதுக்கு வந்து தனியாக எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அந்த கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து பஃப் வைக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய கிளாத் தேவைப்படும் அதனால தான் நான் தனியாக வந்து ஒரு கால் மீட்டர் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு ரெண்டு கைக்கு வந்து பத்து ஃப்ளீட் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் நான் வந்து வைக்க போகிறேன் இந்த சைடு நம்ம எப்படி வந்து மடக்கி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த சைடுமே தைக்கணும் நம்ம வந்து ஆப்போசிட் சைடு வைக்க வேண்டாம் ஏன்னா அந்த பஃப் வந்து தூக்கி தெரிய வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க பஃப் வச்ச மாதிரி கையை தூக்குனா மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே இது உங்களுக்கு வந்து பஃப் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வந்து மடித்ததுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த பக்கம் மடிக்கணும் அப்போனா உங்களுக்கு அந்த பஃப் வந்து நல்லா க்ளீனாக வந்து தெரியும் இந்த நான் வந்து இந்த இந்த பஃப் வந்து நமக்கு வந்து தெரிய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப தூக்கிட்டு தெரிய வேண்டாம் அப்படின்னால நான் வந்து அப்படியே வச்சு நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எப்போவுமே நீங்கள் வந்து பஃப்லி பஃப் ஸ்லீவ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துருங்க ஏன்னா நம்ம இருக்க கிளாத்தை வச்சு நம்மளால் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் நான் அதே மாதிரி ஒரு சைடு வந்து நான் வந்து ஃப்ளீட் வந்து வச்சு எடுத்துட்டேன் ரெண்டாவது சைடுமே நான் வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன் நீங்கள் எப்போவுமே ஒரு ஃப்ளீட்டுக்கும் இன்னொரு ஃப்ளீட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது அதனால் எல்லா ஃப்ளீட்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளீட்டு வந்து கரெக்டாகவே வரும் நான் அதே மாதிரி தான் ரெண்டு கையுமே ஃப்ளீட் வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்த இந்த பட்டுப்பாவுடையில் வந்து உங்களுக்கு பார்டர் எதுவுமே கிடையாது அதனால் நான் வந்து ஒரு க்ரீன் கலர் பாவடை தான் வந்து வச்சுருக்காங்க அந்த க்ரீன் கலர்லேருந்து ஒரு கால் மீட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை டிசைன் பண்ணுறதுக்காக நான் அந்த க்ரீன் கலர்லேருந்து ஒரு கால் மீட்டர் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் எடுத்து தான் இந்த ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ண போகிறேன் எப்போவுமே வந்து நமக்கு ரெண்டு கலராக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும் நம்ம கை வச்சுருக்க டிசைனுமே அழகாக தெரியும் நீங்கள் எப்போவுமே அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரே கலரில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்டர் வச்சா தெரியவே தெரியாது ரெண்டு பக்கமுமே சேமாக இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்டேன் அந்த க்ரீன் கலர் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் அவங்க வந்து ஒரு கால் மீட்டர் வரைக்கும் எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த பார்டர் வைக்கிறதுக்கு மட்டுந்தான் அதனால் வந்து ஒரு கால் மீட்டருக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த டிசைன் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதனால் அதுக்கு அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்குங்க ஏன்னா வந்து நம்ம நார்மல் கை தைக்கிறதுக்கும் பப்ஸ்லி வைக்கிறதுக்கும் நிறைய வேலை இருக்கும் நம்ம வந்து கையை ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நானுமே அந்த கிளாத்தை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இது வந்து எதுக்கு அகலமாக விட்டுருக்கேன் அப்படின்னா நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடுவேன் அதனால தான் விட்டுருக்கேன் நான் வந்து கட் பண்ணதை அப்படியே வச்சு தைக்கேன் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து நம்ம வந்து தைக்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் தின்னமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே வச்சு உங்களுக்கு வந்து தையல் போட போகிறேன் உங்களுக்கு வந்து இல்லை நான் மெல்லிசாக எனக்கு போதும் அப்படின்னா ஒரு மடிப்பு மடிச்சுனாலும் தைக்கிற மாதிரி உங்களுக்கு ஆத் இருந்தால் போதும் நான் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் தின்னாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மடிப்பு மடித்து அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறேன் இந்த தையல் போட்டு இந்த பார்டர் வந்து நமக்கு லுக்காக தெரியணும் அப்படின்னா ஒரு செயின் ஸ்டோனோ இல்லை வந்து ஒரு லேஸோ வந்து நம்ம வந்து வச்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இடம் வந்து அழகாக தெரியும் நீங்கள் தையல் போட்டதுமே அந்த இடத்துல தெரியாது இப்போ வந்து நான் ஒரு தையல் போடுறேன் அந்த தையலுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த தையல் போட்ட இடம் வந்து நமக்கு தெரியாது இதே மாதிரி நான் ரெண்டு சைடுமே வந்து மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் லேஸ் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் ஸ்டோன் வைக்கிறதா இருந்தால் அது கூட வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் அதுவுமே அவங்க வந்து செயின் ஸ்டோன் வேண்டாம் லேஸ் மட்டும் வைச்சா போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து லேஸ் வைக்கிறேன் எப்போவுமே கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஒரு சாரீலையோ கட் பண்ணுறீங்க இல்லை பட்டுப்போட சட்டிலையோ எதுனாலுமே நமக்கு வந்து இந்த கிளாத் தேவைப்படுது இந்த டிசைன் வைக்கிறதுக்கு அப்படின்னா வெளியில் வாங்கட்டா இல்லை நம்ம வந்து இங்கேயே வந்து நான் எடுத்துக்கலாமா ஒரு கால் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து எடுத்து தச்சதுக்கப்புறம் அவங்க வந்து எதுக்கு ஏன் கிட்ட கேட்காமல் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கூடாது அதனால் எப்போவுமே ஒரு வாரத்தை வந்து கேட்டுருங்க அந்த டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு தக்க கிளாத் வேணும் அதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா அதுக்கு அமௌண்ட் தந்துடுவீங்களா அப்படிங்கிறத வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தச்சி முடித்ததுக்கப்புறம் அவங்க தர மாட்டேன்னு எதுவும் பிரச்சனை பண்ணால் நமக்கு காசுமே நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகும் அதை வந்து பார்த்துக்கோங்க இதே மாதிரி இங்கே இதில் வந்து நம்ம லேஸ் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெ எந்த அளவுக்கு நமக்கு வந்து கை அளவு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் லேஸ் வைங்க இவ்வளோ நேரத்துக்கு வந்து லேஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு கை வந்து எந்த சுற்றளவு இருக்கோ அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லேஸ் வைச்சா போதும் நீங்கள் வந்து க்ரீன் கலர் வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லை பிங்க் கலர் வைக்கிற அப்படிங்கிறதுனாலும் வைக்கலாம் நம்ம தான் நான் வந்து இதில் வந்து பிங்க் கலர் தான் வைக்க போகிறேன் ஏன்னா அந்த க்ரீன் கலரில் வந்து க்ரீன் கலரே வைச்சா நமக்கு தெரிய மட்டுக்கு நான் வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா என்ட வந்து பிங்க் கலரில் லேஸ் இருந்துச்சு அதனால அதை வச்சே வந்து இதில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எப்போவுமே இந்த பஃப் ஸ்லீவ்லாம் தைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து கவனமாக தைக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த ஸ்லீவ் வந்து நமக்கு ஒழுங்காக வராது இப்போ நார்மல் ஸ்லீவில் பிரச்சனை இல்லை பஃப் ஸ்லீவ்லாம் வைக்கும்போது கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து அதுக்கப்புறமா தைக்கணும் இல்லைனா நம்ம போடும்போது வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் நான் வந்து ரெண்டு பக்கமுமே லேஸ் வச்சு அடிச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்ட்ரு இருக்குது அந்த சேரிலேயோ இல்லை போடலையோ வந்து பார்ட்ரு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பாடரை எடுத்து இதில் வைக்கலாம் நமக்கு வந்து பார்ட்ரு வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து க்ரீன் கலர் கிளாத்தை வந்து வச்சுருக்கேன் இதே மாதிரியே வந்து ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்து லேஸ் வச்சு அடித்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு தான் நம்ம கையை லென்த் எவ்வளோ வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் தையல் போட்டு எடுக்கணும் லேஸ் வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்ப லேஸை வந்து இழுத்து பிடிச்சி வந்து தைக்காதீங்க க லைட்டாக லூஸ் விட்டு தைங்க அப்போ தான் நமக்கு வந்து தையல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இது வந்து சில்க் காட்டனு அதனால் கொஞ்சம் சுருக்கம் விழும் அதை த அது வந்து வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லேஸை வந்து ரொம்ப இழுத்து தைக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக விட்டு தை லூஸ் விட்டு தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சுருக்கம்லாம் வராது எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒம்பது இன்ச்சு வந்து ப்ளவுஸ் கேட்குறாங்க இல்லை ஒரு அஞ்சு இன்ச்சு கேட்குறாங்க அப்படின்னா ஏழு இன்ச்சுக்கு வந்து நமக்கு லென்த் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த பப்ஸ்லீவை ரெடி பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை கட் பண்ணி கரெக்டான சைஸ் கொண்டு வரணும் நான் வந்து லைனிங்கை வந்து சும்மா வந்து ஒரு தையல் போட்டு தான் எடுத்துக்கிட்டேன் அந்த இடத்துல கரை இல்லாதனால நான் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங்கில் இருக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நான் ஒரு தையல் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ண போகிறேன் நீங்கள் அந்த லைனிங்லேயும் கரெக்டான அளவு இல்லை ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாலும் திரும்ப வந்து கொஞ்சம் உள் தள்ளி தையல் போட்டுவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ளீட்லாம் வந்து நகலாமல் இருக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட் வந்து விலகி போகும் நம்ம தச்சு முடிச்சுட்டு கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன்லாம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் நிறைய கஸ்டமர் வந்து பஃப் ஸ்லீவ் வைக்கணும்பாங்க ஆனால் ரொம்ப தூக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு பயப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வந்து இருக்கிற மாதிரியும் தெரியாது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லாவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ட்ட சொல்லி நீங்கள் வந்து இந்த பிளா இந்த டிசைன் வந்து தச்சு கொடுங்க சூப்பராகவே இருக்கும் நான் வந்து ரெண்டு கையுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு இது ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ண போகிறேன் நான் வந்து இப்போ அளந்தல அந்த இதில் இருக்க சுருக்கு வந்து அவங்களுக்கு பஃப் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி நான் வைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நான் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் இதே மாதிரி உங்களுக்கு வந்து அஞ்சு இன்ச்சுலேயும் பண்ணலாம் பத்து இன்ச்சுலேயும் பண்ணலாம் பத்து இன்ச்சு அப்படின்னா ஒரு ஆறு இன்ச்சுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பஃப் வர மாதிரியும் அந்த ஃப்ளீட் வைக்கிற மாதிரியும் ஒரு நாலு இன்ச்சுக்கு வந்து அந்த பார்டர் வர மாதிரியும் பார்டர் வந்து பெரிய பார்டராக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பட்டுப்பாவடைக்கு அப்படிங்கிறதுனால சின்ன பொண்ணோடது அப்படிங்கிறதுனால நான் குட்டியாக பார்ட்ரு வச்சுருக்கேன் இதே இது பெரிய ஆளுக்கு அப்படின்னா பார்டர் வந்து கொஞ்சம் அகலமாக வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களுமே ஒரு தடவை வந்து அந்த டிசைன் வந்து கஸ்டமருக்கு தெரியல அப்படின்னாலும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து கொடுங்க அவங்க பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாடல்லாம் தைச்சா ரொம்ப காசு வருமோ அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே வந்து இதெல்லாம் தைக்க மாட்டாங்க அப்படி இருக்கவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இது வந்து ஈஸியாக இருக்கும்க்கா நீங்கள் கையை தூக்கினா மட்டும்தான் லைட்டாக பஃப் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்போ வந்து கஸ்டமர் வந்து அவங்களுக்கு அவங்களுமே தைக்க கொடுப்பாங்க இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இதை வந்து கையை வந்து நான் வந்து அந்த பட்டுப்பாட சட்டையோடு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் வந்து அழகாக இருந்துச்சு அவங்க கேட்ட மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க நான் வாங்கி வந்து போட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோவும் அனுப்புனாங்க தச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி